Hi viewers, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். உளுத்தம் பருப்பு சக்கரையை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து 100 உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது 150 உளுத்தம் 150 சக்கரை 2 ஏலக்காய் நெய். இவ்வளவு மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த ஸ்வீட் நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படினு பார்க்கலாம். செய்யலாமா? செய்யலாம். இப்போ நம்ம கடாய் வச்சிருக்கோம். கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க 100 உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுக்க போறோம். நல்ல பிரவுன் கலர்ல வறுக்கணும் உளுத்தம் பருப்பு. ஓகே, இது நீங்க வறுக்கும்போது கை விடாம இத வறுத்துக்க, இப்படி வறுத்துக்கிட்டே இருங்க, இல்லனா தீஞ்சிரும். நமக்கு இது வந்து கோல்டன் பிரவுன்ல வேகும், தீய கூடாது. மிக்ஸி ஜார்ல தனியா அரைச்சுக்கணும். இந்த சக்கரையையும் நம்ம தனியா அரைச்சுக்கணும் ஜார்ல. நான் வந்து இது வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுக்கல, கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது 100 எடுத்திருக்கேன், இது 150 எடுத்திருக்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா வேணும்னா ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் இது 200 உளுந்து எடுத்தீங்கன்னா 200 சக்கரை போட்டுக்கோங்க. சக்கரை இன்னும் நிறைய வேணுன்றவங்களுக்கு 250 போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நான் 100 வச்சிருக்கனால 2 ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ சக்கரையை மிக்சியில போட்டு அரைக்க போறேன், வாங்க. என்னமா அது வந்து நம்ம அம்மா பண்றப்ப இது பாப்பா. இது பாருங்க, சக்கரையை நம்ம நல்லா மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு இப்போ அதை தனியா நம்ம ஜெலிக்க போறோம். நம்ம அப்படியே போட்டால் அது ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும். ஸோ அதனால அப்படியே போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லாடை வச்சிருப்பீங்க இல்லையா, அரிப்பு, இந்த மாதிரி ஜல்லாடை வச்சு இப்படி ஜெலிச்சுக்கோங்க. ஜெலிச்சு அது தனியா எடுத்துக்கோங்க. என்ன குட்டி பொண்ணு, இது வந்து உளுந்து உருண்டை. இப்போ உளுந்து போட போறோம். உளுந்து ஆறிடுச்சு. உளுந்து கூட சேர்த்து ஏலக்காவையும் சேர்த்து போட்டு அரைக்க போறோம். பாருங்க, உளுந்தையும் நம்ம அரைச்சாச்சு. இப்படி பவுடர் இருக்கு பாருங்க, பவுடர் பண்ணிட்டு இப்ப இதையும் நம்ம ஜலிக்கணும். பாருங்க, இதையும் நம்ம ஜலிக்கிறோம். இப்ப நம்ம இந்த சக்கரையையும் இந்த உளுத்தம் பருப்பையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்திலயோ ஒரு பவுலையோ ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சி இருக்கணும். ஈரத்துல போட்டக்கூடாது. நல்லா காஞ்ச பவுல்ல கொட்டிட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணலாம். அது ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கடாயை வச்சு அதுல நெய் ஒரு 100 கிராம் நெய் ஊத்திக்கோங்க போதும். ஏன்னா நம்ம 100 உளுந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ 100 கிராம் நெய் எடுத்து சூடு பண்ணிடுங்க. கடாயில ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு சூடு பண்ணுங்க. இப்ப பாருங்க, நெய் நல்லா சூடாயிடுச்சு, நல்ல புகை வருது. அந்த அளவுக்கு சூடாகணும். சூடானோடனே நெய் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இதை பாருங்க எடுக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் ஒரு குழிக்கண்ணி வச்சு எடுத்து இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மாவு, உளுந்து, சக்கரை அரைச்சு அதுல இந்த மாதிரி ஊத்தணும். ஊத்திட்டு இதை பாருங்க எப்படி பண்றாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ணணும், முழுசா ஊத்தி பண்ணக்கூடாது. நம்ம அந்த சூட்டிலேயே அந்த உருண்டை பிடிக்கணும். இது வந்து உளுந்து உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ உருண்டை அந்த சூட்டிலேயே நம்ம உளுந்து உருண்டை பிடிக்கணும். கை சூடும், நான் பிடிக்கிட்டோமா, அந்த சூட்டிலேயே நமக்கு அந்த உருண்டை பிடிச்சாதான் நமக்கு அது செட் ஆகும். இதை பாருங்க பிடிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி இப்போ
இது ஒரு நல்ல டிஷ் இது நல்ல ஸ்வீட் சாரி ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம் வயசு வயசு பொண்ணுங்க எல்லாரும் குடுக்கலாம் இடுப்பு வலி அது இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பாருங்க கொஞ்சமா நெய் ஊத்தி அந்த சூட்டிலே புடிக்கறாங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நெய் ஊத்தி புடிக்கணும் ஃபுல்லா ஊத்திர கூடாது நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த பால் எப்படி பண்றாங்க அப்படினா இன்னொரு தடவை ஓகே நம்ம உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு சூப்பர் இத பாருங்க நம்ம உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இது குழந்தைகளுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் இந்த உளுந்து உருண்டை பிடிக்கும்போது இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நெய் வந்து சூடாவே இருக்கணும் சூடாவே ஊத்தி ஊத்தி தான் பிடிக்கணும் நீங்க மொத்தமா சூடு பண்ணிட்டு பிடிக்க கூடாது நம்ம மாவு உருண்டை பிடிக்க பிடிக்க நம்ம நெய் சூடாக்கிட்டே இருக்கணும் ஓகே ஓகே இது இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू ஓகே